வணக்கம். நான் உங்கள் சிஎம்என்ஐ தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆன்லைனில் வந்து ஸோ எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து என் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நமக்கு வந்து ஆன்லைனில் ஏன் பண்ணக்கூடிய ஃப்ரீயான வெப்சைட்டுகள் இருந்தால் போடுங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஏன் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அந்த வெப்சைட் ரன் பண்ண வேண்டிய கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லி பேமெண்ட் வந்து பக்காவாக வந்து பேமெண்ட் கொடுத்துக்கொண்டிருக்காங்க. ஸோ நம்பி வந்து நீங்கள் வந்து வெப் பண்ணலாம் பிரச்சனை இந்த வெப்சைட்டில் வந்து. ஸோ நீங்கள் ஏன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேசப்பே விளையாட்டு விளையாடி கோயின் பேஸ் உங்களுக்கு எந்த விளையாட்டுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த விளையாட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ரான்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரிப்டோ கரன்சி ஏன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கிரிப்டோ கரன்சி நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம். ஸோ இதுவரைக்கும் எந்த ஒரு வெப்சைட்லையும் கொடுக்காத அளவுக்கு பேமெண்ட்டை வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஏன் பண்ணிடலாம் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை எப்படி என்ன மாதிரி ஸ்டெப்பாக வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ என்ன மாதிரி நம்ம வித்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வழங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே வந்து டிஸ்கஷனில் வந்து ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அந்த வெப்சைட்டை லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜில் தான் போகும். ஸோ நான் பார்க்குற வெப்சைட்டோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா கோயின்பேயுன்னு சொல்லி. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்கணும். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நிறைய யூசர்ஸ் தெரிஞ்சிருக்கும் பிரச்சனை வந்து. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீயாக வந்து ஆன்லைனில் மணி என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க யூசர்ஸுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். சில நண்பர்கள் நம்மளை ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக வந்து ஏன் பண்ணக்கூடிய வெப்சைட்டுகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் பிரச்சனை. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக வந்து இயங்கி கொண்டிருக்கு பிரச்சனை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் பண்ணுற கொஞ்சம் வந்து இதில் இருக்க அவ்வளோ கொஞ்சம் வந்து நம்ம ஏன் பண்ணி அதை வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம் பிரச்சனை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க பிரச்சனை. கிட்டத்தட்ட 49 லட்சம் யூசர்ஸ் வந்து இந்த வெப்சைட் மூலமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க பிரச்சனை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 4.9 ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க பிரச்சனை. ஸோ நான் அந்த வெப்சைட்லேருந்து பேமெண்ட்டும் பக்காவாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேமெண்ட்டும் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுற சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஜாயின் ஃப்ரீன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில இதில் கேட்டிருப்பாங்க, டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேட்டுக்காங்க உங்களுடைய யூசர் நேம் வந்து கேட்டுக்காங்க. யூசர் நேம் உண்டா பிரச்சனை, உங்களோட நேம் என்டர் பண்ணி போட்டு அதுக்கு பின்ன ஒரு 4-5 நம்பர்ஸை வந்து என்டர் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பிரச்சனை. இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்க பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து வேறு வேறு இமெயில் அட்ரஸ் கொடுக்காதீங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா மல்டி அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க பிரச்சனை. அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் நிற்கக்கூடிய மாதிரி பாஸ்வேர்டை வந்து கொடுத்து கொடுங்க பிரச்சனை. அதுக்கப்புறம் ரிப்பீட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் நிற்கக்கூடிய மாதிரி பாஸ்வேர்ட், அதே மேலே என்ட பண்ண அதே பாஸ்வேர்டு வந்து என்ட பண்ணி கொடுங்க. ஸோ எல்லாம் என்ட பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்ரீ டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரச்சனை. ஸோ உங்களுக்கு வந்து டிக் போட்டு அடையாளம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எந்த கேப்சா ஈஸியாக இருக்கும் அந்த கேப்சா கிளிக் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீ கேப்சான்னு சொல்லி தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேப்சா வந்து கொடுத்து கொடுறேன். கொடுத்து டைம் நோட் ப்ரோவோட் எந்த இடத்துல கிளிக் பண்ணி ஏதாவது கொஞ்சம் 4-5 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு படத்தை போட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்க ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரிப்பட்ட டிக் போட்டு அடையாளம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெஜிஸ்டர் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்டர் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ ரெஜிஸ்டர் ஆன உள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மாதிரி ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணிப்பாங்க பிரச்சனை. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து பெஸ்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுங்க பிரச்சனை. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்து உள்ளே வந்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம்னா பிரச்சனை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டிக்மார்க் கொடுத்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டபிள் கொடுத்துக்கோங்க, வீவ் அட்ஸ்ன்னு சொல்லிவிட கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் பிரச்சனை. வீவ் அட்ஸ்ன்ட்டு கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான அட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதலாவது அட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ முதலாவது அட்டை வந்து கிளிக் பண்ணேன்டா பிரச்சனை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அட் பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆட் வந்து பார்க்கணும்டா. ஸோ நம்ம வந்து 30 செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரச்சனை. ஸோ அந்த ஆட் வந்து இருக்கிற இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்றை கிளிக் பண்ணிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணக்கூடிய மாதிரியே இந்த ஆடு வந்து போகும். ஸோ இந்த ஆடு வந்து ப்ளே ஆகி கொண்டிருக்கும்போது நீங்கள் வந்து பெக் பண்ணிடலாது பிரச்சனை. பெக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ மேலே இதில் கொடுத்து நீங்கள் வந்து இந்த டைமை வந்து பார்க்குறதுக்காண்டி பிரச்சனை. மேலே வந்து இதில் கொடுத்தீங்கடா. ஸோ இவரத்தில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி உங்களுடைய வெப்சைட் பேச்சுகளெல்லாம் வரும் பிரச்சனை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேச்செலாம் இருக்குது. ஸோ இதில் பேச்செலாம் இருக்குது. நான் அந்த கோயின் பேசின அந்த கோயின் பே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் கொள்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த செகண்ட் ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ செகண்ட் ஓடி முடிவு வரைக்கும் க்ளோஸ் பண்ணாதீங்க.
செகண்ட் ஓடி முடிஞ்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து கேட்கும். இதில் ரீகேப்சா வந்து கிளிக் கொடுங்க, கொடுத்து ஐம் நோட் ரோடுன்ற கிளிக் பண்ணுங்கள். சம்டைம் தான் அந்த ரீகேப்சா வந்து கேட்பாங்க, சம்டைம் அந்த ரீகேப்சா கேட்க மாட்டாங்க அப்படின் வந்து. ஸோ இதில் ஏதாவது படத்தை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, அந்த படத்தை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ படத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரி போட்டு அந்த அடையாளத்தை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து கேப்சா ஓகே ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4% அதாவது பிட்காயின் சதவீதம் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆடு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 சொல்லி நிறைய ஆடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆடு வந்து நீங்கள் பார்த்து முடிக்க உங்களுக்கு ஆடு தந்து கொண்டே இருப்பாங்க அப்புறம் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து மேலே இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட அடையாளம் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு அடையாளம் இருக்குது அப்புறம் சார். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது விண்டோ ஆட்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தது இதாகும். ஸோ இதுவும் அப்படி தான் அப்புறம் சார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சார் விண்டோ ஆட்ன்னு சொல்கிறது அதை என்ன மாதிரி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட் வந்து கிளிக் பண்ணுறேன் பிரசது. ஸோ ஒரு ஆடை வந்து கிளிக் பண்ணோன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ஆடுன்னு சொல்லி இதுக்குள்ளே போயும். ஸோ நம்ம ஒரு சில செகண்ட் வந்து வெயிட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இதில் உங்களுக்கு வந்து ஓடும் பாருங்க, டைம் மாதிரி வந்து ஓடும். ஸோ இது ஓடி முடி வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பிரசது. வெயிட் பண்ணி வச்சிருந்தோம்னா ஓகே. இப்போ வந்து பாருங்கள் எனக்கு ஓடி முடியுது. ஸோ ஓடி முடிஞ்சவனை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓடி முடிஞ்சிச்சு. இப்போ பெக் வந்து கொள்றேன். பெக் வந்தோம்னா பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து அதாவது அதே மாதிரி நம்ம நிறைய ஆடு வந்து தந்திருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சதோசி வந்து பார்த்திங்கன்னா 1% 9% $2 குறி கிட்டத்தட்ட 2% வரைக்கும் பிட்காயின் சதோசி வந்து தருவாங்க பிரச்சனை ஒரு ஆடு வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நல்ல பேமெண்ட் கொடுக்குறாங்க பிரச்சனை அதிகமான அமௌண்ட்டில் வந்து ரீச் பண்ணக்கூடிய பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்லேயும் இந்தளவுக்கு பேமெண்ட் வந்து எடுக்க மாட்டீங்க பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து அந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் ஆட்ஸ்ன்னு சொல்லி கிடக்கு. ஸோ இதுவும் அப்படி தான் பிரசுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5% 5% வந்து கொடுக்குறாங்க. 15 செகண்ட் இந்த ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணாமல் பிரசுது. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து 15 செகண்ட் வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ ரீட் பண்ணுறேன்னா பிரசுது. ஸோ இதில் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணி போய் சும்மா ஸோ அவங்க எதாவது கொடுத்துருப்பாங்க. இதில் 15 செகண்ட் சும்மா பார்த்து தட்டி தட்டியே ஃபுல் ஆர்டிக்கலை தட்டி பார்த்து போட்டு சும்மா அப்படியே பெக் வந்த மாட்டா சரி பிரசுது. ஸோ நான் 15 செகண்ட் வந்து வெயிட் பண்ணி போட்டு ஸோ அந்த ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா 15 செகண்ட் வெயிட் பண்ணிட்டேன். ஓகே பெக் வந்துட்டேன். ஸோ பெக் வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது வந்து கிளைம் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததையும் பார்த்து நம்ம கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அடுத்ததையும் பார்க்குறப்போ பாருங்கள் அதையும் அடுத்ததையும் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு 15 செகண்ட் வந்து இதுலேயும் வந்து வெயிட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே இதுலேயும் வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டேன். ஓகே பெக் வந்து கொள்கிறேன். ஸோ பெக் வந்துட்டேன் பிரச்சது. ஸோ நமக்கு வந்து அதுவும் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம் பிரச்சது. ஸோ இதில் வந்து 3 டிக்மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். 1 டிக்மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பர் வெல்ஸ். இந்த ஒப்பர்ஸ்ன்னு கொடுத்துக்க அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த ஒஃபர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா பிரச்சது. ஸோ நல்ல ஒரு எய்னிங் இருக்கலாம். ஸோ அதில் அவன் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது ஒஃபர் வேல்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அவர் இந்த அப்ளிகேஷனுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டல் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி வெப்சைட்டுகளில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒஃபர் வேல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலலாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒரு ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒஃபர் வேலில் கிளிக் பண்ணுறேன் பிரச்சனை. ஸோ ஒன்றை கிளிக் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஸோ அந்த அப்ளிகேஷன்கள் ஸோ அப்படியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா ஸோ நமக்கு வந்து இத்தனை நேரம் குறைச்சி வந்து கொடுப்பான்னு சொல்லியிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணி அதில் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா இத்தனை நேரம் குறைச்சி 17,726 குறைச்சி வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ட்ரிக்கல் தான் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து ஏர்ன் பண்ண இந்த மெத்தட் மூலமாக கூட ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க பிரச்சனை. நிறைய வந்து ஒஃபர்வல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்வேக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய சர்வே வந்து கொடுத்துருப்பாங்க. சர்வே கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்படி அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ 3rd மெத்தட் பற்றி பார்த்திங்கன்னா பிரச்சனை. இதில் பேஷட் பேஷர் தான் மனசு முக்கியமான மெத்தட் வந்து படிச்சுட்டு இந்த பேஷர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் சேர்ந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து 60 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு 60 நிமிஷத்துக்கு நம்ம பேஷர் வந்து கிளைம் பண்ணலாம் அப்புறம் சேர்ந்து. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் அதான் ஒரு கோயிச்சை வந்து கிளைம் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் பிட்காயின் கிடக்கு ஃபஸ்ட்டுக்கு பிட்காயினை வந்து கிளைம் பண்ணுறேன் பாருங்கள். கிளைம் பண்ணுறதை கிடக்குறேன். கிளைம் நவுன்றதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு வெப்சைட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளைம் நவுன்றதை கிளிக் பண்ணுறேன். ஒவ்வொரு 60 நிமிஷத்துக்கு நம்ம கிளைம் பண்ணலாம் அப்புறம் சேர்ந்து. ஓகே கிளைம் நவுன் கொடுத்தோன்னா ஒரு செகண்ட் வந்து ஓடும். இந்த செகண்ட் ஓடி முடிய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பிரச்சனை. கணக்காக செகண்ட் ஓடாது, கொஞ்சம் நேரம் தான் ஓடும் பிரச்சனை. ஒரு 6-7 செகண்ட்குள்ளே தான் ஓடும். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் கேப்சாங்கிறதும் அதை வந்து கிளிக் பண்ணணும். கேப்சாங்கிறதும் கிளிக் கேப்சா வந்துருப்பேன். கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நாம. ஓகே வந்து கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபெஸ்டிவல் வந்து நான். ஓகே பார்த்திங்கன்னா அந்த கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்திருக்கு இந்த கேப்சா வந்து சரி பார்த்து ஓகேன்னு கிளிக் பண்ணுறேன். சரி பார்க்க மாட்டேன் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே கேப்சா சரி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளை நவுன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளைம் நவுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் நவுன்றதை கிளிக் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா 2% 75% வந்து நமக்கு ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இனி வந்து அடுத்த 60 நிமிஷத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து அடுத்த இதை வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற கோயின்ஸில் வந்து கிளைம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ பிட்காயின் கோயின் கிளைம் பண்ண மாதிரி
பிட்காயினை கிளைம் பண்ண மாதிரி இப்போ வந்து பாருங்கள் இந்த டேராக்லாஸ் அதில் சொல்ல நிறைய கோயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த கோயின்ஸ் வேணாலும் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு எந்த கோயின்ஸ் ஈஸியாக இருக்கும் அந்த கோயின்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கோயின் இருக்குது, டோச் கோயின், டிஆர்ஸ், யூஎஸ்டிடி கோயின்ஸ் இருக்குது, எத்ரியம் இருக்குது, டோன் கோயின்ஸ் இருக்குது, சிபாயின் கோயின்ஸ் இருக்குது, ஸோ எந்த பேலியன் கோயின்ஸ் இருக்குது, எத்ரியம் கிளாசிக்குன்னு சொல்லி நிறைய கோயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சொலோனா, ஸோ நிறைய கோயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பிஎன்பி, ஸோ பினான்ஸ் கோயின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரஸ் எந்த கோயின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த கோயின்ஸை வந்து நீங்கள் பேக் பண்ணி, ஸோ நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்கலாம். ப்ரஸ் அது நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய மாதிரி, ஸோ ஒவ்வொரு 60 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு பேக் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் ப்ரஸ் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மூன்றாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்வர்டைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வர்டைஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ப்ரஸ் அதாவது நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து வச்சுருக்கோம்னா அந்த வெப்சைட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இதில் வந்து கொடுக்கலாம் நம்ம வந்து. ஸோ அது மூலமாக அவங்க ஜூசஸ் வந்து பார்த்தாங்கன்னா அது மூலமாக நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ப்ரஸ் அது. ஸோ இது மூலமாக ரெஃபரல் கூட நீங்கள் எடுக்கலாம் ப்ரஸ் அது. இந்த இது ரெஃபரல் இன்கம் கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ மூன்று அடுத்த ஸ்டெப் வந்து அப்ளிகேட் ப்ரோக்ராம். ஸோ அப்ளிகேட் ப்ரோக்ராம்ன்ற இடத்த கிளிக் பண்ணால் ரெஃபரல்ஸ்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்மளோட லிங்க் மூலமாக எத்தனை ரெஃபரல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லி அவங்க ஏன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க மூலமாக நமக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டல் அப்ளிகேட் என்ன அது மூலமாக கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஒன்றும் ஜாயின் பண்ணலை ப்ரஸ் வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெஃபரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் லிபரேட்டர்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சம்பந்தமாக டீட்டெயில்ஸ் தான் பிரச்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான இதில் வந்து ரெஃபரல்ஸை பற்றி ஆக்டிவில் இருக்கிறது வந்து ஆர்ஆர்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இவர் வந்து $20 கூட ஏர்ன் பண்ணுறாரு, $30, $20, $10, ஸோ ஆக்டிவ் ரெஃபரல்ஸ் 14 சொல்லி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் வந்து அதிகமான இதில் கொடுக்குறாங்க சொல்லி இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேட் ப்ரோக்ராமில் ப்ரோமோட்டர் மெட்டீரியல்ஸ் இருக்கிறாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து உங்களோட லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா, இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் மூலம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்கட்ட. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு சின்ன பெர்சன்டேஜில் வந்து இன்கம் தருவாங்க. அதுக்கப்புறம் பேனர் வந்து கொடுத்துருக்காங்க, பேனருக்குரிய யூஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க, பேனருக்குரிய HTML கொடுத்துருக்காங்க. ஸோ பிபிசி கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒன்று வெப்சைட் எழுது இருந்துச்சுன்னா இந்த யூஆர்எல்லை கொடுத்து HTML கோடை கொடுத்து, ஸோ உங்களோட ஒன் வெப்சைட்டில் வந்து இந்த பேனரை வந்து ஆட் பண்ணலாம் பேசுறது. ஸோ அந்த பேனரை பார்க்குற மூலமாக உங்களோட வியூஸ் வந்து பேனரை கிளிக் பண்ணி கூட, ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து அவங்க ஏன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த பேனர் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அதில். ஸோ அதே கொடுத்து நீங்கள் சோசியல் மீடியா அது இல்லைலாம் ஃபாலோ பண்ணலாம் பேசுறது, சோசியல் மீடியாவில் டெவலப் பண்ணி ஸோ இதை வந்து இது பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று அடுத்த ஆப்ஷன் வந்து, ஸோ அப்ளிகேட் ப்ரோக்ராமில் போய்ட்டு மார்க்கெட்னு சொல்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மார்க்கெட்டுன்ற ஆப்ஷனும் சிஸ்டம் மார்க்கெட் யூசர் மார்க்கெட் மார்க்கெட்டுன்னு இருக்குது. ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் தெரியாது பிரச்சனை, நான் கொஞ்சம் அதுக்குமா டீட்டெயில்ஸை வந்து எடுத்துப்பாடு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க. கிஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணதுக்குரிய, ஸோ கிஸ்டி அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் பிரச்சது. கேனான்னு சொல்லி யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயின்பே யூஆர் ரிஜிஸ்டர் 90 டேஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 90 நாளுக்கு உள்ளே வந்து நாம் வந்து யூஸ் பண்ணணும். 90 நாள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண விட்டுருந்தோம்னா பிரச்சது அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும், அதாவது அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்கள் எல்லாம் வந்து நமக்கு இல்லாமல் போயிடும் பிரச்சது. நம்ம மறுபடி வந்து முதல்ல வந்து தான் ஏன் பண்ணபடி கிடைக்கும். ஸோ முக்கியமான விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்கள் பிரச்சது. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இமெயில் அட்ரஸ் வெலட், ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துடலாம். வெலட்லாம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெலட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய வெலட் அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எந்த அட்ரஸ் வித்ரா பண்ண முடியும் அந்த அட்ரஸில் வந்து என்டர் பண்ணிக்கொள்ளலாம் ப்ளஸ் வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வித்ரா பண்ணுற ஆப்ஷனை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டேஷ்பாட்டை போய் கொள்றேன் ப்ளஸ் வந்து. ஸோ டேஷ்பாட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து வித்ரா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த வித்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு பிறகு வில் த அட்ரஸ்ன்னு சொல்லுவேன், அதாவது ப்ரொஃபைலில் போய் நான் பேஸ்ட்டுக்கு வந்து அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதில் ஃபில் பண்ணால் தான் நான் வந்து அட்ரஸ் வந்துடலாம். அடுத்து பேச்சஸ் பேலன்ஸ்னு கூட பேச்சஸ் பேலன்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அடுத்து ரெஃபரல் இன்கம் அதை சம்மந்தமாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பட் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க, இல்லை அப்கிரேட் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணி கூட வேறு லெவலில் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அப்கிரேட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8578 கோயின்ஸை வந்து ஏர்ன் பண்ண மாட்டா. ஸோ ஒரு 1 மந்த் பேக்கேஜை வந்து ஆக்டிவ் பண்ணலாம். ஸோ 1 மந்த் பேக்கேஜை வந்து ஆக்டிவ் பண்ண மாட்டா பிரச்சது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேப்சா வந்து கொடுக்க மாட்டாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து கேப்சா வந்து கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து கிளைம் பண்ணும்போது கேப்சா வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது
பேசட் ரிவார்ட். பேசட் ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 வீதம் கொடுக்குறாங்க, இப்போ 200 வீதம் தான் கொடுப்பாங்க பேசட் ரிவார்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 15%, ஸோ மற்றது ஆஃபரில் வந்து ரெஃபரல் ஆஃபரில் வந்து 10%, ஸோ பேசட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து கொடுப்பாங்க. ஸோ டெய்லி பேசட் வந்து 4%. நம்ம அதில் இருக்க கோயின்ஸில் வந்து 4 கோயின்ஸை தான் நம்ம வந்து இப்போ கோயின் கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எதை கொடுத்தோம்னா 8 கோயின்ஸை வந்து கிளைம் பண்ணி எடுக்க கூடிய பேசட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்சா அதில் ரெஃபரல் ஆட் ஷாப்பிங், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் ஆட் ஷாப்பிங்கில் நமக்கு 20 வீதம் கொடுக்குறாங்க. ஸோ அப்கிரேடில் வந்து நமக்கு ஃப்ரீ, ஸோ அது வந்து அந்த டீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக இருக்க பேக்கேஜ் வந்து ஆக்டிவ் பண்ணோம்னா ஸோ நமக்கு வந்து அதிகமாக டைமண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இதில் வந்து ஸோ நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். மோர் ஆப்ஷனில் போயிட்டு கேப்சா சேட்டே சொல்லு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது பிரச்சனை. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஏன் பண்ணுறதுக்கான பொருள் டீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த இதோட பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து பார்த்துக்கொடுங்க பிரச்சனை. ஸோ உங்களோட டேட்டை வந்து காட்டிக்கொள்கிறேன். ஜூலை 25 2025. ஸோ அந்த டேட்டில் வந்து நான் அந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுறேன்னு பாருங்கள் பிரச்சனை, அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து. ஓகே, நான் அந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நீங்களும் இந்த வெப்சைட் மூலமாக ஜாயின் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங் எடுங்க பிரச்சனை. ஸோ 100% ஃப்ரீ தான் பிரச்சனை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். ஸோ 100% ஃப்ரீ. ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துக்காக இதில் ஒர்க் பண்ணி நல்ல ஒரே அமௌண்ட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ வந்து இதோட ஏர்ன் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொன்ன அந்த வெப்சைட் சம்மந்தமான உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு பேமெண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட் மூலமாக அதிகமான பேமெண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கின ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து ஒரு லெவலை வந்து ரீச் பண்ண பிறகு ஸோ உங்களால் வந்து அதிகமான பேமெண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி டெய்லி வந்து ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ 1 மந்த் வந்து ஒர்க் பண்ணால் விட்டிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணால் விட்டிங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ண சின்ன அமௌண்ட்டாக இருக்கட்டும் பெரிய அமௌண்ட்டாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ உங்களோட அமௌண்ட் முழுக்க வந்து உங்களுக்கு பேலன்ஸில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் வந்து, பேலன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நியூ அக்கௌண்ட் மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து டெய்லி வந்து ஒர்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ டெய்லி வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு அமௌண்ட் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடர் வந்து பார்க்குற மூலம் வாயின் பண்ணலாம், அதில் ஒஃபர்வல்ஸ் கும்பிடி பண்ணுற மூலம் வாயின் பண்ணலாம். ஸோ நிறைய நிறைய ஒஃபர்வல்ஸ் வந்து ஒஃபர்வல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், நல்ல ஒரு பேமெண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இதோட என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் நான் காட்டியில ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸோ நான் அதோட பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து காட்டுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் டைம்லாம் காட்டியிருந்தேன், இன்றைக்கு இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி எத்தனை தேதி வந்து ஒர்க் பண்ண வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி காட்டியிருந்தேன். ஸோ இதில் பேமெண்ட் ப்ரூஃபை வந்து எத்தனை நாளில் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ எவ்வளோ வேகமாக நான் உங்களுக்கு இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ வந்து இதோட வந்து என் பண்ணி கொடுத்துறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் மை வீடியோஸ்.